Hi, welcome to Shruthi's Kitchen. Nama iniki paakapora recipe butter beans pirettal. Idha butter beans masala appdin kuda solluvaanga. Rombave quick ah easy ah nama idha senjiralam. Romba nalla taste avum irukum. Butter beans la nariya health benefits irukku. Butter beans la nariya proteins appuram maavu chathala irukkadunala chinna kulandhaigalukku kudutha rombave aarogyama irukum. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி பட்டர் பீன்ஸை செஞ்சு கொடுங்க. நம்ம பட்டர் பீன்ஸை இந்த மாதிரி செஞ்சுட்டு தோசைக்குள்ள ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம். மசாலா தோசை மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எப்படி பட்டர் பீன்ஸ் மசாலா செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. பட்டர் பீன்ஸ் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவு துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு சோம்பு, கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி இந்த அளவு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. பட்டர் பீன்ஸ் நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பட்டர் பீன்ஸும் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு குக்கரில் நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ண பட்டர் பீன்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் மட்டும் அடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பட்டர் பீன்ஸ் எல்லாமே வெந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப மைமையாக அக்கிறாதீங்க. நல்லா வெந்திருந்தால் மட்டுமே போதும், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ எப்படி வந்து பட்டர் பீன்ஸ் பிரட்டல் செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் பிரட்டல் செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு இருந்த பட்டர் பீன்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரியே இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இப்போயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்போ தான் தேங்காய் பேஸ்ட் எல்லாமே அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இப்போ நம்மளோட பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நம்ம இந்த பட்டர் பீன்ஸ் மசாலாவை செஞ்சிடலாம். மேலே அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த மசாலாவை அப்படியே தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் லைக், share and comment பண்ணுங்க. Bye! Thanks for watching!